7.5 சதவீத இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கிராமப்புற மாணவர்களுடைய நிலையை கருத்தில் கொண்டு இது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மருத்துவ படிப்புகளில் 7.5% இதே போன்ற ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இப்போது தொழிற்கல்வி கல்வியில் அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களும் செல்ல வேண்டும் அப்படின்றதற்காக 7.5% இடஒதுக்கீடு மசோதா தமிழக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 2006 ஏற்கனவே நுழைவுத் தேர்வு இருந்தது. அந்த நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது போன்ற விஷயங்களை தமிழக முதலமைச்சர் தமிழக சட்டமன்றத்தில் குறிப்பிட்டு வருகிறார். இன்றைய தினம் உயர்கல்வி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை துறையினுடைய மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் முதலிலேயே முதலமைச்சர் இது தொடர்பாக பேசியிருக்கார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேக் வழங்க கேட்கலாம். விவேக், தற்போது தொழிற்கல்வியில் 7.5% ஒதுக்கீட்டுக்கான சட்ட முன் வடிவு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடுத்த நிலைகள் என்ன? சட்டப்பேரவையில் தமிழக முதல்வரே இந்த சட்ட முன்னோடி அறிமுகம் செய்திருக்கிறார். இளநிலை தொழிற்கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு என்ற அடிப்படையிலான சட்ட முன்னோடிவை தற்போது தாக்கல் செய்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசி வர்றாங்க. மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சு இது தொடர்பான ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அவர் தலைமையான குழு அரசுக்கு சில பரிந்துரைகளை கொடுத்தது. அதன் அடிப்படையில் இந்த 7 அரசு பள்ளி மாணவர்களுக்கு இளநிலை தொழிற்கல்வியில் 7.5% உள் ஒதுக்கீடு தருவதற்கு அமைச்சரிடம் ஒப்புதல் பெறப்பட்டது. இந்த சூழலில் தற்போது இந்த சட்ட முன்னோடிவு பேரவையில் முதல்வரே அறிமுகம் செய்திருக்கிறார். மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கிராமப்புற மாணவர்களும் பின்தங்கியுள்ள சூழல மாணவர்களும் அரசு பள்ளியில் படித்தவர்களும் ஏற்கனவே இந்த இளநிலை தொழிற்கல்விகளை சேர்ந்தவர்களோட சேர்க்கை எவ்வளவு இருக்குது என்பது குறித்தெல்லாம் இந்த பரிந்துரைகளை விரிவாக கொடுக்கப்பட்டது. அதில் இந்த உள் ஒதுக்கீடு அவசியமான சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் பேரவையில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பொறியியல், வேளாண்மை, கால்நடை, மீன்வளம், சட்டம் போன்ற இளநிலை தொழிற்கல்வி படிப்புகள்ல அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் சேர்க்கை விகிதம் ஒதுக்கீடு தரப்படுகிறது. இந்த 5 கேட்டகரியில ஏற்கனவே சேர்க்கை விகிதம் குறைவாக இருக்கிறது என்பதாகவும் மாணவர்கள் பயில்வதற்கு தொழிற்கல்வி பயில்வதற்கு தடையாக உள்ள காரணிகள் எல்லாம் குறித்துதான் அந்த முருகேசன் தலைமையிலான அவர்கள் தலைமையிலான குழு அறிக்கை சமர்ப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில தான் இந்த சட்டம் முன்னோடி கொண்டு வந்திருக்காங்க. முதல்வர் பேசும்பொழுதும் சொல்லியிருக்கிறார், கிராமப்புற மாணவர்களும் பின்தங்கிய சூழலில் உள்ள மாணவர்களும் அவர்கள் கால சூழல்களால் தொழிற்கல்வி படிக்க இயலாமல் போனது. ஏற்கனவே 2006 திமுக ஆட்சியின் போது அரசு என்னென்ன செய்தது இந்த தொழிற்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு வசதி, அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த சட்ட முன்னோடியை அறிமுகம் செய்திருக்கோம் என்ற அடிப்படையில் தமிழக முதல்வர் பேரவையில் பேசி வருகிறார். தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாஸ்கர், இதன் மூலமாக விவேக், இதன் மூலமாக முன்பு எவ்வளவு பேர் வந்து தொழிற்கல்விகளில் சென்று கொண்டிருந்தாங்க, இதன் இந்த ஒதுக்கீட்டின் மூலமாக புதிதாக எவ்வளவு பேர் செல்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது? இவர்கள் சொல்லும் காரணம் பார்த்தீங்கன்னா, பொறியியல், வேளாண்மை, கால்நடை, மீன்வளம், சட்டம் போன்ற தொழிற்கல்விகள்ல சேர்க்கை விகிதம் எவ்வளவு இருக்குது, அதற்கு என்னென்ன காரணம், ஏன் அங்கு சேர்வதில் பிரச்சனை இருக்கு. குறிப்பாக கிராமப்புற மாணவர்களுக்கும் அதே போல சமாஜத்து அவர்கள் ரொம்ப பின்தங்கிய மாணவர்களுக்கும் இதில் சேர்வதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது, அதே போல அரசு பள்ளி மாணவர்களுக்கு இதில் சேர்வதில் என்ன தடைகள் இருக்குது என்பதை குறித்து 3 விதங்கள்ல ஆராய்ந்துதான் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையிலான குழு வந்து அந்த அறிக்கையை முதல்வரிடம் சமர்ப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில தான் இதை கொண்டு வர்றாங்க. இதன் மூலம் 7.5% ஒடுக்கி தரும் பட்சத்துல ஒரு கணிசமாக மாணவர்கள், கிராமப்புற மாணவர்களும் அரசு பள்ளியில படித்த மாணவர்கள் பெரும்பாலானோர் இந்த தொழிற்கல்வி வர முடியும், அவர்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும், அவர்கள் சமுதாயத்தில் அடுத்த கட்டத்துக்கு சிறப்பாக மேலோங்கி வர முடியும் என்ற அடிப்படையில் தான் இந்த சட்ட முன்னோடி கொண்டு வர்றாங்க. எவ்வளவு சேர்க்கை என்ற விவரங்கள் இது குறிப்பிடவில்லை சட்ட முன்னோடி. ஆனால் அதே சமயத்தில் இந்த கிராமப்புற மாணவர்களும் அரசு பள்ளி மாணவர்களும் குறிப்பாக அங்கு அவர்களுக்கு ஒரு இளநிலை தொழிற்கல்வியில ஒரு வாய்ப்பு கொடுக்கும் வகையில இந்த சட்ட முன்னோடி தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பேரவையில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவேக், அதே போல ஏற்கனவே நீட் விவகாரத்திலையும் கூட இதே மாதிரி சட்ட முன்வடிவு இந்த கூட்டத்தொடரிலே கொண்டு வரப்படும் அப்படின்னு முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இன்றைய தினம் உயர்கல்வி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையினுடைய மானிய கோரிக்கை, இது தொடர்பான அறிவிப்புகள் ஏதாவது வருவதற்கு அல்லது மசோதா தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நீட் தேர்வு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தரப்பில் இருந்து அதுக்கு எழுப்பப்படும் என சொல்லப்பட்டிருந்தது. ஏனென்றால் திமுகவின் தேர்தல் அறிக்கையில ஆட்சிக்கு வந்தபின் நீட் தேர்வு ரத்து செய்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என சொல்லியிருந்தார்கள், மிக உறுதியாக சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில அந்த விவகாரத்தில் இன்று எதிர்கட்சி தரப்பில் பேசும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கேள்வி எழுப்ப வாய்ப்பு இருக்கிறது. நீட் தேர்வு விவகாரத்தில் அரசு நடத்த கட்டம் என்ன என்ற அடிப்படையில அதற்கும் ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையிலான குழு அமைத்து அதற்கான அறிக்கையும் பெறப்பட்டாச்சு. இந்த கூட்டத்தொடர் நிறைவேற்ற சொன்னார்கள். ஆனால் இன்று
அது வாய்ப்பு இல்லை என்றுதான் தெரிகிறது. இன்று அது தொடர்பான விவாதம் இருக்கலாம், ஏனென்றால் அது தொடர்பாக எனக்கு அரசின் நடவடிக்கை என்ன அடுத்த கட்டம் என்ன செய்வது என்ற கேள்வி எழுக்கலாம், அதற்கு பதில் தரும் வகையில் இருக்கலாம். ஆகையால் அது இந்த கூட்டத்தொடரிலேயே அது வந்து அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இன்று வாய்ப்பு இருக்குமா என்று சொல்ல முடியாது, ஆனால் அது சம்பந்தமான அந்த விவாதம் பேசப்படும் என்று பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதுதான் நம்ம இங்கு தற்போதைய பேரவையில் சூழலை கொண்டு நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சட்ட முன்வடிவின் மேல யார் யார் எந்தெந்த உறுப்பினர்கள் எந்தெந்த கட்சி சார்ந்தவர்கள் பேச வாய்ப்பு இருக்கிறது? இவர் அறிமுகம் செய்து வைக்கிறார், விவாதம் தொடர்ந்து விவாதம் இருக்குமா என்று சொல்ல முடியாது. மானிய கோரிக்கை துறை ரீதியான மானிய கோரிக்கை விவாதத்தின் கடைசி நாள் மட்டுமே சட்ட முன்வடிவு, அது இறுதியாக அது தாக்கல் செய்த சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்படும் குரல் வாக்கெடுப்பு மூலமாக. அப்போது யாருமே எதிர்ப்பு தெரிவித்தால் அவர்களின் கருத்தை கேட்பார்கள், இது வழக்கமான நடைமுறை. இன்றைய பொறுத்தவரைக்கும் முதல்வர் இதை தற்போது அறிமுகப்படுத்தி பேசி வருகிறார், தற்போதைய பேரவை நிகழ்வு அதுவாக இருக்கிறது.